ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கடாய் எடுத்து வச்சுருக்கேன், கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, 1 ஸ்டார், 3 கிராம்பு, 2 பட்டை எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஆல்ரெடி சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி நல்லா வதக்கிக்குங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸில் தக்காளி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதை நல்லா வதக்கிக்குங்க. இது பச்சை வாசனை நல்லா போகிறதுக்காக நான் 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டக்கப்புறமேட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இது மேலே நல்லா போட்டு விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் சிக்கனில் நல்லா அந்த காரம் ஏறும், உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு 1 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ரொம்ப ஸ்பீடில் வைக்காதீங்க, கொஞ்சம் மீடியமான ஸ்டேஜ்லேயே வச்சுக்கோங்க நெருப்பு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி மட்டும் எடுத்து நல்லா கலரி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போவே நல்லாயிருக்கு. நல்லா வதக்கி விட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி இன்னொன்று வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோ. இன்னொரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு சிக்கன் கிரேவி. நல்லா டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சேம் ரெசிபியில் நீங்கள் மட்டனும் ட்ரை பண்ணலாம். மட்டன் மட்டும் நீங்கள் விசில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான். மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு
நல்லா கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா மிளகு ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர், அதுக்காக தான் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.